ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப காலமாக நம்ம வீடியோவில் எல்லாம் கமெண்ட்ஸில் கேட்டே இருந்தது ஹெச்விஏசி எம்இபி. இதை பற்றி சொல்லுங்கள், இதில் ஜாப்பை பற்றி சொல்லுங்கள், இந்த கோர்ஸை பற்றி சொல்லுங்கள். நிறைய பேர் நம்மளுக்கு ஃபோனும் பண்ணி இந்த எம்இபி எடுக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்டுருந்தாங்க. பட் இந்த கோர்ஸ் நம்ம படிக்கலாமா, இதை படித்தா நம்மளுக்கு வேலை கிடச்சிருமா, அப்படி கிடச்சா எவ்வளோ சம்பளத்தில் கிடைக்கும், எந்த ஊரில் வேலை கிடைக்கும், இங்கே லோக்கலில் கிடைக்குமா இல்லை அப்ராடில் கிடைக்குமா, இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெச்விஏசி ஹீட் வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். என்னது ஹெச்விஏசி? ஏன்னா நிறைய இடத்துல பார்த்துட்டே இருப்போம், நிறைய பசங்க சார் ஹெச்விஏசி படிச்சிருக்கேன், ஏதாச்சும் வேலை இருக்கா, இந்த மாதிரி நிறைய கேட்டுட்ருந்தாங்க. ஸோ இந்த ஹெச்விஏசி அப்படிங்கிறது ஹீட் வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். இதில் என்ன தான் சொல்லிக் கொடுப்பாங்க, இந்த கோர்ஸ் நம்ம படித்தோம்னா அந்த கோர்ஸ் படிக்கும்போது நம்மளுக்கு என்ன சொல்லி தருவாங்க, அதுதான். இப்போ என்னென்னா சிம்பிளாக ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகாமல், ஒவ்வொரு டெக்னிக்கெல்லாம் போகாமல் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா மெயினாக வந்து ஏர் கண்டிஷனிங் அவ்வளோதான். ஏசி ஒர்க்னு வச்சுக்கோங்களா, ஏசி ஒர்க்னால் சின்ன ஏசி ஒர்க் இல்லை, வீட்டில் மற்ற ஏசி வேலைக்கா சார் நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறது இல்லை. பட் இது வந்து கொஞ்சம் பெரிய லெவல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, இல்லை ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் இருக்குது, அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசி போடணும் அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு ஏசி தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா இப்போ வந்து ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது அப்படின்னா அந்த ஷாப்பிங் மாலில் எவ்வளோ க்ரௌடு வரும், எவ்வளோ பெரிய ரூம்ஸ் இருக்குது, எத்தனை கடைகள் இருக்குது, யாராருக்கு எப்படி இப்படி எவ்வளோ எவ்வளோ ஏசி கொடுக்கணும், எவ்வளோ டன்னேஸ் தேவைப்படும், எவ்வளோ மக்கள் கூட்டம் அதிகமாக வந்துச்சுன்னா எவ்வளோ டன் யூஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணுறதுக்கு சொல்லி தருவாங்க. இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சென்ட்ரலைஸ்டாக ஏசி ஒரு ஏசி வச்சுருவாங்க. பட் அங்கிருந்து வந்து நம்ம தான் அந்த கூலான ஏரை வந்து ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது இருக்குது. எப்படி கொண்டு போகிறது அப்படின்னா நம்ம வந்து டக்ட் மூலியமாக கொண்டு போவாங்க. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம், பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அந்த பார்த்திங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் இங்கெல்லாம் பார்த்துருக்கலாம், டக்ட் மூலியமாக கொண்டு போவாங்க. ஸோ இந்த டக்டை டிசைன் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த ஹெச்விஏசி இன்ஜினியர் தான். ஸோ அந்த டக்டோட சைஸ் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு ரூமுக்கு தகுந்த மாதிரி சைஸஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெச்விஏசி இன்ஜினியர் தான் முடிவு பண்ணி அவர் தான் டிசைன் பண்ணுவார். டிசைன்னா எதில் டிசைன் பண்ணுறது அப்படின்னா ஆட்டோகேட்டில் தான். ஆட்டோகேட் பற்றியும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க இந்த கோர்ஸில். ஆட்டோகேட் பார்த்திங்கன்னா மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் தான். அதிகமாக இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ ஆட்டோகேட் பிரச்சனை சரி, ஒரு அஞ்சு கமாண்டை வச்சு ஈஸியாக நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய பிளான்னாலும் போட்டுடலாம். ஆஃப்செட் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ட்ரிம்மு, எக்ஸ்டெண்டு, லைனு, சர்க்கிளு, காப்பி, மூ, இவ்வளோதான். இந்த கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ராயிங்னாலும் டக்கு டக்கு டக்குன்னு கடிச்சிட்டு வந்துடலாம். ஸோ இது உங்களுக்கு பேசிக்காக கண்டிப்பாக இந்த ஆட்டோகேட் டிசைனில் சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னா இந்த ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி சொல்லுவாங்க, அதாவது அந்த ரூம் கால்குலேஷன்ஸ் இதெல்லாம் சொன்னாங்களா இது. அப்புறம் நம்ம கொஞ்சம் இந்த தெர்மோடைனமிக்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அதோடைய சாயல் கொஞ்சம் அதில் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம திருப்பி கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சில்லிங் ஏர்லாம். சார் ஹெச்விஏசி படித்தா இந்த மாதிரி சிவில் ரிலேட்டடாக மட்டும்தான் நம்ம போக முடியுமா அப்படின்னா கிடையாது. ஸோ இண்டஸ்ட்ரி வைஸாகவும் நீங்கள் போக முடியும். அப்போ இண்டஸ்ட்ரியில் என்ன சார் ஏசி போடுற வேலையா அப்படின்னா கிடையாது. ஹெச்விஏசிங்கிறது ஹீட் வென்டிலேஷன் ஏர் கண்டிஷனிங் நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதில் வந்து என்னென்னா இப்போ வந்து ஒரு பவர் பிளான்ட் இருக்குது, ஒரு ஆயில் ரிஃபைனரி இருக்குது அப்படின்னா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பவர் பிளான்ட் எடுத்துக்குவோம். இந்த பவர் பிளான்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பவர் பிளான்ட்னு தெரியும் இல்லையா, நம்ம வந்து ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணி டர்பைனில் கொண்டே ஓட்டினா டர்பைன் ரன் ஆகி பவர் ஜென்ரேட் ஆகும். இப்போ இந்த ஸ்டீம் வந்து ஹீட்டான ஸ்டீமு, இந்த ஹீட்டான ஸ்டீமை ஒரு பக்கம் பாய்லர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகி அது அப்படியே அங்கேருந்து இங்கே டர்பைனுக்கு கொண்டு வரதுக்கு நிறையா பைப்லைன்ஸில் போய் வரும், சரிங்களா. இப்போ இந்த பைப்லைன்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டான இந்த ஸ்டீம் போச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் ஆகும். அந்த வெளியே அட்மாஸ்பியர் ஏர் உள்ளே இருக்குது அப்படின்னா வெளியே இருந்து என்னமோ இது கூல் பண்ணிகிட்டே இருக்கும் திருப்பி திருப்பியும். அதனால உள்ளுக்குள்ளே என்ன ஹீட்டில் அங்கே ப்ரொடியூஸ் ஆகுதோ அதே ஹீட்டு அப்படியே இது வரைக்கும் எங்கள் டர்பைன் வரைக்கும் அதே ஹீட் மெயின்டைன் ஆகணும். அப்போ உள்ளுக்குள்ளே அந்த ஹீட்டு வெளியே போகாமல் இருக்கணும். அதுக்கு என்ன வழி, அதுக்கு என்ன மாதிரி இன்சுலேஷன்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதும் இந்த ஹெச்விஏசி இன்ஜினியர் தான். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி பவர் பிளான்ட்டு, ஆயில் ரிஃபைனரிஸு, இந்த மாதிரி இடத்துலையும் நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அந்த இடத்துலையும் நம்மளுக்கு வேலைக்கு போக முடியும். ஓகே, இந்த கோர்ஸு இதெல்லாம் தான் மெயினாக அந்த கூலிங் டவர்ஸ், அப்புறம் அந்த உள்ளே ஸ்டீம் போயிட்டு வெளியே வருது இல்லையா, திருப்பி அந்த ஸ்டீமை கொண்டு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா திருப்பி சில் பண்ணுவாங்க. சில் கூலிங் டவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பவர் பிளான்ட்டை நீங்கள் சும்மா நெட்டில் போட்டிங்கன்னா இந்த கூலிங் டவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நிற்கும். ஏன்னா இந்த ஸ்டீமை கொண்டு போய் திருப்பி அப்படியே லேயர் லேயராக ஏற்றினாங்க அப்படின்னா அது கூலிங் ஆகி மறுபடியும் வாட்டராக மாறும். ஸோ இந்த ஒர்க் ப்ராசஸையும் எவ்வளோ இது போடணும், எவ்வளோ பெரிய பைப்லைன் போடணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறது எல்லாமே இந்த ஹெச்விஏசி டிசைனில் தான் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் படித்தோம்னா இந்த மாதிரி இடத்துக்கு வேலைக்கு போகலாம். இப்போ இந்த கோர்ஸ் வந்து எவ்வளோ நாள் இருக்கும்,
ஏன்னா நான் நார்மலாக எல்லாம் நிறைய பக்கம் கேட்டதில் விசாரித்ததில் நிறைய இன்ஸ்டியூட்டில் கேட்டதில் ஒரு 1 மந்த்லேருந்து ஒரு 45 டேஸ் வரைக்கும் டைம் எடுக்கலாம் உங்களுக்கு. பர் டே வந்து ஒரு 3 to 4 hours அந்த மாதிரி டியூரேஷன் கொடுக்குறாங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா தியரட்டிக்கலும் நீங்கள் படிக்கணும், அஸ் வெல் அஸ் நீங்கள் டிசைனிங் ஒர்க் அவுட் பண்ணணும், கொஞ்சம் ஃபார்முலாஸ் அதெல்லாமே கொஞ்சம் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் படிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1.5 மந்த் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லா இன்ஸ்டியூட்டுமே கொடுக்குறாங்க, அதனால இந்த கோர்ஸ் படிக்கலாம். ஓகே, அடுத்து இது வேலையெல்லாம் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத வீடியோவில் கடைசியாக சொல்கிறேன், கடைசியாக பாருங்கள். அடுத்து வந்து எம்இபி பற்றி பார்ப்போம். எம்இபி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஹெச்விஎஸ்சி கூடவே ஒரு ஆட் அண்ட் பேக் மாதிரி வச்சுக்கோங்களேன். எப்படின்னா இப்போது எம்இபிங்கிறது ஒரு கோர்ஸு, இப்போ இந்த கோர்ஸுக்குள்ளே இந்த ஹெச்விஎஸ்சி கோர்ஸ் அப்படியே இருக்கும் உள்ள மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஹெச்விஎஸ்சி கோர்ஸ் இன்க்ளூடிங்காக இருக்கும். அடிஷ்னலாக இதில் என்ன படிப்போம் அப்படின்னா எலக்ட்ரிக்கலை பற்றி படிப்போம், எலக்ட்ரிக்கல் ஒயரிங்ஸ் அதை பற்றிலாம் நம்ம படிப்போம், எலக்ட்ரிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அதை பற்றி நம்ம கொஞ்சம் படிப்போம். அடுத்து வந்து பிளம்பிங், அந்த பிளம்பிங்கை பற்றியும் நம்ம படிப்போம். பிளம்பிங்னா இந்த வாட்டர் தண்ணியெல்லாம் இருக்கலாம் வீட்டிலலாம் பிளம்பிங் ஒர்க்லாம் பண்ணுறாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு ஒர்க்கு, பட் இண்டஸ்ட்ரி லெவலில் படிப்போம் அது. இதையும் கொஞ்சம் அடிச்சலாம் நம்ம படிப்போம், அதோடைய ஸ்டாண்டர்ட்ஸு எப்படி போகணும் என்ன வரணும் அப்படிங்கிறதான் படிப்போம். இது எல்லாம் சேர்த்துனது தான் இந்த எம்இபி. சரி, இந்த எம்இபி இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எம்இபி இன்ஜினியருக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி அதே ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டோம், ஷாப்பிங் மால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஏசி போகிறக்கு நீங்கள் டக்டர் டிசைன் பண்ணி கொடுத்துருவீங்க. பட் என்னென்னா நீங்கள் டக்டர் டிசைன் பண்ணதுக்கு அப்புறமா எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் போகும். ஸோ அப்போ அந்த எலக்ட்ரிக்கல் லைன் போகுது அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் லைன் இந்த டக் லைனை வந்து பக்கத்தில் போகக்கூடாது, அதை கிராஸ் பண்ணக்கூடாது, அதுலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் தள்ளி இருக்கணும் இல்லை, ஏன்னா எலக்ட்ரிக் லைன் தனியாக போகணும், டக் லைன் தனியாக இருக்கணும். ஸோ நீங்கள் இதை வந்து ஸ்டாண்டர்டில் இருக்குது, இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், அதை இப்படி கொண்டு போகணும், இந்த மாதிரி ரேக் அடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஸ்டாண்டர்டில் இருக்கும். இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி தருவாங்க இதில். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அதை டிசைன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் எவ்வளோ பவர் தேவைப்படும், இப்போ இந்த தனித்தனி ஒரு சின்ன சின்ன ஷாப்பிங் மால்ஸுக்குள்ள சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும், ஷோரூம்ஸ் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து தனித்தனியாக நீங்கள் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ பவர் தேவைப்படும், டோட்டல் பவர் எவ்வளோ வரணும், அந்த பவர் எப்படி பிரித்து கொடுக்கணும், இந்த மாதிரியான ஒர்க்கும் டிசைன்ஸில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. அடுத்து அதிலே பைப்லைன்ஸ் அதாவது பிளம்பிங் ஒர்க்ஸ். இந்த பிளம்பிங் ஒர்க்ஸ் என்னென்னா வாட்டர் வந்து எல்லாத்துக்கும் ஸ்பில் பண்ணி கொடுக்குறதுலேருந்து மெயினாக வந்து இந்த ஃபயர் ஃபைட்டிங் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த தண்ணியெல்லாம் எப்படி கொண்டு போகணும், நம்ம எங்கே இருக்கணும், ஏன்னா அது வந்து எலக்ட்ரிக் லைனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது வாட்டரெல்லாம். ஸோ அது தனி லைனாக கொண்டு போகணும். இப்போ இது எல்லாமே ஸ்டாண்டர்டில் நீங்கள் தியரட்டிக்கலாக படிச்சிட்டாலும் இது என்ன பண்ணணும், மெயின் ரோல் மெயின் முக்கியமான வேலை என்ன அப்படின்னா இதை எல்லாத்தையும் நீங்கள் 3D ட்ரா பண்ணணும், டிசைன் பண்ணணும். அது ரிவிட் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, சாஃப்ட்வேர் ரிவிட் படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த ரிவிட் சாஃப்ட்வேரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் 3D நம்ம 3D ட்ரா பண்ணணும், டிசைன் பண்ணணும். இப்படி டிசைன் பண்ணும் பொழுது தான் டக்டுக்கும் இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் எலக்ட்ரிக்கல் லைன் இங்கே வரணும், இது வந்து பார்த்திங்கன்னா பைப்லைன்ஸ் இன்லெட்டு, இது பைப்லைன்ஸ் அவுட்லெட்டு, இது வந்து ஃபயர் எஜுகேஷனுக்காக இடம். ஸோ இப்படி இது எல்லாத்தையுமே நீங்கள் 3D டிசைன் பண்ணணும். ஸோ இந்த 3D டிசைன் பண்ணும்பொழுது என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளான், அந்த பில்டிங்கோட ஒரு பிளான் இல்லை ஒரு பவர் பிளான்ட்டோட பிளான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதில் கொடுப்பாங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியர்ஸ் நம்மகிட்ட கொடுத்துருவாங்க, ஒரு ஆட்டோ கேட் ட்ராயிங்கில் இல்லை சால்டோர்ஸ் மேபி எல்லாமே ஆட்டோ கேட்டில் தான் போடுவோம் சிவில் ட்ராயிங்ஸ் எல்லாமே அதை கொடுத்துருவாங்க. அதை வச்சுட்டு அந்த சிவில் ட்ராயிங் எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் அதில் வந்து ரிவிட்டில் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி அந்த டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ஒரு எம்இபி இன்ஜினியரோட வேலை. இந்த கோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு நிறைய இன்ஸ்டியூட்ஸில் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு 3 மந்த் டியூரேஷன்ஸ் இருக்கும், ஃபீஸும் வந்து அரௌண்ட் ஒரு 40 பக்கம் அந்த ரேஞ்சில் இருக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் படித்தீங்கனாலும் நான் சொன்ன மாதிரி இதுலேயே இது ஹெச்விஎஸ்சி இன்ஜினியருக்கு ஒரு ஸ்டெப் மேலே வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஹெச்விஎஸ்சி பற்றியும் நீங்கள் இதில் படிக்கணும், ஆஸ்திரேலியா எலக்ட்ரிக்கல் பற்றியும் படிக்கணும், பிளம்பிங்கை பற்றியும் படிக்கணும். இப்போ மெயின் பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா ஜாப் கிடைக்கிறதுல தான் வருது. அதை பற்றி அந்த செக்மெண்ட்டில் பார்ப்போம். இப்போ இந்த ஜாப் கிடைக்குது அப்படின்னா ஜாப் எங்கே தான் போய் தேடுறது? ஃபஸ்ட்டு நீங்கள் கோர்ஸ் படிச்சிட்டிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் நான் கோர்ஸ் படிச்சிருக்கேன் எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்குறத வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். பிகாஸ் ஏன்னா சர்டிஃபிகேட் வந்து உங்களுடைய ஸ்கில்லை தீர்மானிக்குமோ அப்படின்னா தீர்மானிக்காது. ஸோ உங்கள் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கணும். அங்கே நீங்கள் படிச்சுட்டு வர்றீங்க, கோர்ஸ் படிக்கிறீங்க, அதை நீங்கள் அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதோட சரியாக தவிர நீங்கள் ஓனாக ஏதாச்சும் இதில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா டெஃபினட்டாக பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தேவைப்படுது, நம்ம அங்கே அதிலேயே எல்லாத்தையும் அங்கேயே படிச்சிட்டோமே நம்மளுக்கு எல்லாம் தெரியுமே அப்படின்னு நினச்சிட்ருப்போம். பட் நீங்கள் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை நீங்கள் அட்டன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு எம்இபி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை எம்இபியோ இல்லை ஹெச்விஎஸ்சியோ படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், எம்இபி படிக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டில் பைப் லைன் போகும், பிளம்பிங் லைன் போகும், அந்த எலக்ட்ரிக்கல் லைன் போகும். இதை வந்து நீங்கள் இன்கேஸ் போகலையா உங்களுக்கு தெரியாத எப்படி போச்சுன்னு தெரியாதா, ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் படி எப்படி போகணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். உங்கள் வீட்டோட பிளான் நீங்களே போடலாம்,
நீங்களே சும்மா ஸ்கெச் பண்ணி எடுத்து அதுக்கு எங்கெங்கே போகணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ஒரு சென்ட்ரலைஸ்டு ஏசி போடுறீங்கன்னா அதுக்கு டக்ட்லாம் எந்த மாதிரி போடணும், எந்த மாதிரி டிசைனில் வரும், எங்கேருந்து எங்கே வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். ஒரு 3D வியூவில் டிசைன் பண்ணுங்கள். நார்மலாக ரிவீட் சாஃப்ட்வேர் நீங்கள் ஒரு லேப்டாப்லேயே, நீங்கள் யூஸ் பண்ணுற லேப்டாப்லேயே ஒர்க் பண்ண முடியும். இன்ஸ்டால் பண்ணி அதை நீங்கள் அதை ஒர்க் பண்ணலாம். ஃப்ரீ சாஃப்ட்வேரவே கிடைக்குது ஆன்லைனில், சரிங்களா? ஸோ அதை எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணி அதில் நீங்கள் ஒர்க் பண்ணி உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டோடது போடுங்க, உங்கள் பக்கத்து வீட்டோடது போடுங்க. இப்போ ஒரு வீட்டோடது உங்கள் வீடு தான் போகிறீங்களா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு, உங்கள் ஏரியா. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ லெவலில் போட்டிங்கன்னா இதுதான் நீங்கள் ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலான ஒரு ஸ்கில் வந்து வரும். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்துச்சுன்னா தான் நீங்கள் கம்பெனிகளை போய் ஈஸியாக வேலை கேட்கறதுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். கேட்ட உடனே ப்ராக்டிக்கல் ஏதாவது டெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ட்ரா பண்ணி காட்ட சொல்கிறாங்க அப்படின்னாலும் டக்குனு உங்களால் போட முடியும். ஸோ இது ஃபஸ்ட்டு. சரி, இதெல்லாமல் பண்ணிட்டீங்க, வேலை விஷயத்துக்கு வருவோம். எங்கே சார் வேலை கிடைக்கும்? நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி தான், பவர் பிளான்ட்டு, ஆயில் ரிஃபைனரி இண்டஸ்ட்ரி லெவலில் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த அப்படியே நம்ம சிவிலையும் ஃபாலோ பண்ணோம்னாலும் சிவிலை ஃபாலோ பண்ணிகிட்டேவும் நீங்கள் போகலாம். இந்த சிவிலையும் ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய ரெசிடென்சியல் ஷாப்பிங் மால்ஸ் இங்கெல்லாம் வந்து எம்இபி இன்ஜினியர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஒர்க் இருக்கும். இப்போ பவர் பிளான்ட்டில் தான் ஒர்க் இருக்கும், அந்த பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் இருக்கும், சிவிலில் தான் ஒர்க் இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஹெச்விஏசிக்கும் எம்இபிக்கும் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். மற்ற டிபார்ட்மெண்ட், மற்ற ஃபீல்டை கம்பேர் பண்ணும்பொழுது இதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ரொம்ப பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ஸ் போகுது அப்படிங்கிறது இருக்குது. இப்போ புதுசாக நீங்கள் பவர் பிளான்ட் ரெடி பண்ண அளவு, இல்லை பவர் பிளான்ட் மெயின்டெனன்ஸ்லையோ, இல்லை ஆயில் ரெஃபினரி மெயின்டெனன்ஸ்லையோ, இதெல்லாம் இருக்கும்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதில் ஆல்ரெடி ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்களெல்லாம் வெளியும் துரத்த மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுக்கு உருவாகிறது வந்து ரொம்ப குறைவானதாக இருக்குது. அதனால் இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஜாப் எதுவும் கிடச்சிருக்கு, சேலரி கம்மியாக தான் இருக்குது அப்படின்னாலும் கவலையே படாதீங்க. எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் சரி, இப்போ ஃபீல்டுக்குள்ளே போய் செட்டில் ஆயிருங்க ஃபஸ்ட்டு. இப்போ நாங்கள் என்ன அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் என்ன மாதிரி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த ஹெச்விஏசியும் இந்த எம்இபியும் படித்தா எங்கே வேறு எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியெலாம் நம்ம வேலைக்கு போக முடியும், வேறு எங்கெல்லாம் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ரிசர்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நம்ம அது சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுறோம். எங்கே ஜாப் தேடணும், ஜாப் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம். ஆல்ரெடி நம்மளுக்கு ஜாப் சம்மந்தமாக சர்ச் பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் வச்சுருக்கோம். ஒரு குரூப் ஃபுல்லாக ஆயிடுச்சு ஆக்சுவலாக. இப்போ புதுசாக ஒரு லிங்க் போடுறேன். ஆல்ரெடி குரூப்பில் இருக்கிறீங்க, நம்ம எம்இசி குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா அதில் ஜாயின் பண்ண வேண்டாம். சேம் அதில் போடுறது இதுலேயும் போட போகிறோம். புதுசாக யாராச்சும் நீங்கள் குரூப்பில் இல்லை, புதுசாக சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் குரூப்பில் இல்லை அப்படின்னா இந்த குரூப்பில் நீங்கள் லிங்க்கை யூஸ் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இதில் நம்ம போட்டுக்கிட்டே வருவோம். ஸோ அந்த எம்இபி கோர்ஸ், ஹெச்விஏசி கோர்ஸ் படிக்கலாமா அப்படிங்கிறத வந்து ஒன்ஸுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு அப்புறமா முடிவிடுங்க. உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எதுவும் அப்ராட்ல எதுவும் ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா சொல்கிறது சொல்லிகிட்டே இருப்பாங்க, அந்த கோர்ஸ் படி ஃபாரின் போகலாம், இந்த கோர்ஸ் படி யூரின் போயிடலாம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் சொல்லுவாங்க. பட் எதைத்தான் நம்ம போய் படிக்கிறது? ஏன்னா யாரை கேட்டாலும் புதுசாக எங்கிட்ட வந்து கேட்டால் நான் ஒரு கோர்ஸ் சொல்லுவேன், இதை படி ஃபாரின் போயிடலாமே. வேற ஒருத்தர் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டால் அவன் இன்னொரு கோர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா எதை படித்தாலும் ஃபாரின் போகிறது ஃபாரின் போகிறதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்படிலாம் கிடையாது அப்படின்னு. இந்த கோர்ஸ் நீங்கள் எந்த ஃபீல்டுக்குள்ளே சூஸ் பண்ணுறீங்க அந்த ஃபீல்டுக்கு இந்த கோர்ஸ் சூட்டபிளாக இருக்குமா அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. இந்த ஃபீல்டில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறத வந்து ஏற்றுக்கவே முடியாது. அப்போ மற்ற ஃபீல்டில் போகிறதெல்லாம் நல்லா இருக்காதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நார்மலாக ஒரு சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டராக ஜாயின் பண்ண ஒரு பையன் இன்றைக்கி ஒரு ஜிஎம் ஜெனரல் மேனேஜர் பொசிஷனில் போக முடியும், அதுக்கு வாய்ப்பு இருக்குது, போயிருக்காங்க, சரிங்களா? எவிடன்ஸும் இருக்குது. ஸோ இது நடக்கும். ஸோ அதனால் இந்த ஃபீல்டு மட்டமான ஃபீல்டு, அந்த ஃபீல்டு பெரிய ஃபீல்டு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஃபீல்டில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். இதை நான் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் சொல்கிறதா, நம்ம கேண்டிடேட்டுக்கும் இதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறது தான். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். கோர்ஸை சும்மா கண்மூடித்தனமாக எந்த கோர்ஸையும் நீங்கள் படிக்காதீங்க. அந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. ஜாப் கிடைக்கிறத பற்றி கோலப்படாதீங்க. எல்லாத்துக்குமே ஜாப் இருக்குது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஜாப் சேலரி, இனிஷியல் சேலரி கம்மியாக இருக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு இந்த ஹெச்விஏசி கோர்ஸ் மேலே இன்னும் நாட்டம் இருக்குது, இதை சப்ஜெக்ட் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக போடுங்க அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். ஹெச்விஏசி பற்றியோ இல்லை எம்இபி பற்றியோ போடணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக டெக்னிக்கல் பியூர் டெக்னிக்கல் வீடியோவும் போகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கும். பட் உங்களுடைய சஜஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அஸ் வெல் அஸ் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.